வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்துவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 வயதிலேயே பேட்மிண்டன் வீராங்கனையாக உருவான சிந்து பலரும் அறியாத தகவல்கள் இதோ. உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் பிவி சிந்துவுக்கு ட்விட்டரில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சுவிட்சர்லாந்தின் பசலில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் நடக்கிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் ஃபைனலில் இந்தியாவின் பிவி சிந்து ஜப்பானின் வொஹு அராவை 21 என்ற செட்களில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்தார். இத்தொடரில் சிந்து இந்தியாவிற்கு 5வது முறையாக பதக்கம் வென்று சாதித்தார். இவர் 1995 ஜூலை 5 ஹைதராபாத்தில் பிறந்தார். சிந்து 8 வயதிலிருந்தே பேட்மிண்டன் ஆடத் தொடங்கினார். 13 வயதில் தொழில்முறை ஆட்டக்காரராக மாறினார். இவரது தந்தை ரமணா, தாய் விஜயா ஆகியோர் முன்னாள் கைப்பந்து ஆட்டக்காரர்கள். ரியோ டி ஜெனரியோ ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் பேட்மிண்டனில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். சிந்து தற்போது உலக தரவரிசையில் 10வது இடத்தில் உள்ளார். 2011 இந்தோனேஷியா இன்டர்நேஷனல் கோப்பை, 2013 மற்றும் 2016 மலேசியா மாஸ்டர்ஸ், 2013-15 மஹாவு ஓபன் ஆகிய தொடர்களை சிந்து வென்றுள்ளார். 2013-14 நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்றார். 2014 ஆசிய போட்டிகளில் வெண்கலம் வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்திருந்தார். 2011-12 முறையே கிப்சயான் மற்றும் துக்லஸ் போட்டிகளில் தங்கம் வென்றார். 2013 அர்ஜுனா விருதையும் 2015 பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சிங்கப்பெண்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.